ஒரு மோசமான ஊர் இல்லை, அமானுஷங்கள் நடக்கிற இடம். ஏன்னா அந்த எல்லையில இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்குள்ளயும் ஒவ்வொரு ஆத்மா வாழ்ந்துகிட்டு, அதனால அந்த எல்லையை தாண்டி யாருமே போக முடியாது. அந்த ஊர்ல சந்தியான்ற பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு சுசிலா அந்த ஊருக்கு வர பாக்குறா. அவ அந்த ஊர் எல்லையை தொட்டதும் நடந்தது எல்லாமே அமானுஷ்யங்கள் தான். அவ்வளவு நடந்தும் அவ சந்தியா வீட்டு வாசல் முன்னாடி போய் நிக்கிறா. சந்தியாவும் சுசிலாவை உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறா. ஆனா அவ செயல்பாடுகள் எல்லாமே வித்தியாசமா இருந்து பயம் கொடுத்தது. என்னன்னு யோசிச்சுட்டு கண்ணாடிய பாக்குறப்போதான் தெரியுது, சுசிலா ஆத்மாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறான்னு. சரின்னு நைட்டு படுக்க போனப்பதான் நடுங்கிற விஷயம் நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, விடியறதுக்குள்ளயுமே அந்த வீட்டு வாசல்லயே எல்லாரையும் ஒரு விஷயம் பயம் கொடுத்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஊர் எல்லைதான். இந்த பேய்கள் ஏன் அந்த ஊர் எல்லையில இருக்காங்க, வாங்க பாப்போம். இந்த ஊரோட பேர் சந்திபுரம். அந்த ஊர்ல வாழ்ற எல்லாரும் ரொம்ப நிம்மதியா தான் வாழ்ந்தாங்க. அழகான கோவில் ஒண்ணு இருந்துச்சு, அமைதியான பூங்கா இருந்துச்சு, பழங்கால அரண்மனையும் இருந்துச்சு, ஊரே சிறந்த சுற்றுலா தலமா இருந்துச்சு. இந்த ஊரை சுத்தி பார்க்க ஒரு ஃபேமிலி ஊருக்குள்ள வராங்க. கோவில் கும்பாபிஷேகத்திலையும் கலந்துகிட்டாங்க, எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஊர்காரனுக்கும் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆளுக்கும் திடீர்னு ஒரு தகராறு வந்துருச்சு. அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அமாவாசை, சந்திபுரத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஊருக்கு திரும்புறாங்க. பஸ்ஸும் ரெடி ஆகி கிளம்புச்சு. அப்போ வம்பு பண்ண ஒருத்தன் அந்த பஸ்ஸுக்கு தீ வச்சிட்டான். தீ பிடிச்சு எரியுது. காப்பாத்த ஆள் இல்லாம அங்க இருந்த எல்லாருமே அப்படியே செத்து போனாங்க. அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அடுத்த அமாவாசை வந்துச்சு, செத்து போன எல்லாரும் ஆவி வடிவம் எடுத்தாங்க. இன்னைக்கு சூரியனும் மறைஞ்சது, விளக்குகள் எல்லாமே அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சு. பூனாய் சத்தம் கேட்டது, வவ்வால்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கப்போ எல்லா பேயும் அந்த பார்க்குக்கு தீ வச்சாங்க. பார்க்கே அழிஞ்சு போச்சு. இந்த பக்கம் அந்த ஊர்காரங்க பழைய அரண்மனையை சுத்தம் செய்ய வந்தாங்க. அப்போ கதவை திறந்தாங்க. அவங்கள நோக்கி ரத்தம் ஆறே ஓடி வந்துச்சு. பயந்து போனாங்க. அது திடீர்னு நின்னுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போனாங்க. அந்த சமயம் கூட இருக்கிறவன் பயந்து கீழே விழுந்தான். அந்த ராத்திரி முழுக்க அரண்மனையில அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. கடைசியா எல்லா எரிஞ்ச ஆத்மாவும் அரண்மனைக்கு தீ வச்சாங்க. அமாவாசை முடிய இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருந்தது. அதுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? கோவில்ல கடைசி பூஜை நடந்துச்சு. கோவில்ல அமாவாசைனால கடவுளோட சக்தி குறைஞ்சி ஆவிகளோட சக்தி அதிகமா இருந்துச்சு. அப்போ கோவிலையும் மொத்தமா எரிச்சாங்க. இன்னைக்கு நைட்டு இப்படி அந்த பேய்களால ஊரே பத்தி எரிஞ்சது. அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறமா மாயாவி சாமிய வச்சு நடுநிசி சுடுகாட்டுல ஒரு பெரிய யாகம் பண்ணாங்க. அவர் பூஜை பண்றாரு. ஓம் கிரீம் கிரீம் கிரீம், ஓம் கிரீம் கிரீம் கிரீம், ஜண்டா கிரீம், துஷ்ட ஆத்மாக்களை வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சொன்னது எல்லா ஆத்மாவும் வந்துச்சு. என்ன வேணும், ஏன் இப்படி பண்றீங்க? இந்த ஊர்காரங்களாலதான் நாங்க செத்து போனோம். அதான்
பழி வாங்குறோம். எங்களுக்கு இந்த ஊர்ல இடம் வேணும். நீங்க இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா இந்த மக்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால ஊர் எல்லையில இருங்க, மக்கள் உங்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க. சொல்லி ஊர் எல்லையில மக்கள் அவங்களுக்கு நடுகள் வைக்க ஒவ்வொரு பேயும் உள்ள போச்சு. அப்படியே மக்கள் சாப்பாடு வைக்க ராத்திரி எல்லா பேயும் வந்து சாப்பிடும். ஆனா கொஞ்ச வருஷத்துல மக்கள் சாப்பாடு வைக்காம விட்டுட்டாங்க. ஆத்மாக்கள் பசியில கோபத்துல கொந்தளிச்சு ஊர் எல்லைக்கிட்ட யார் வந்தாலும் அவங்கள கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் இன்னும் அந்த சந்திப்புறம் ஊரோட எல்லை அமானுஷ்யமா இருக்கு. இப்ப அந்த ஊர் எல்லை ஒரு சத்தம் கரும் புகை உருவாகுச்சு. அது யாருனா காத்தாயி பேய். ஊர் எல்லை பேய்க்கும் இந்த காத்தாயி பேய்க்கும் சண்டை நடந்தா யார் ஜெயிப்பா, என்ன ஆகும்?